Today's class is about the continuation of Oracle DDL. So last class we saw about creating an Oracle table and the particular syntax of Oracle table with the create statement and some of the syntaxes like to view a table structure and to drop table and some to alter adding a new column. In the madri sila particular topics mattum introduction part la paathom. Now we are going to see in brief about the DDL statements. So edukkaga the DDL statement nu paathinga whenever you want to communicate with a computer nama or programming language use pannuvom. லைக் ஹை லெவல் லாங்குவேஜஸ் ஓ சிஓ சி பிளஸ் பிளஸ் அது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி ஒரு டேட்டாபேஸ் சிஸ்டம் இருக்கு, டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கூட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா யூ நீட் அ லாங்குவேஜ் கால்ட் எஸ்கியூஎல். எஸ்கியூஎல்னா ஸ்ட்ரக்சர்டு குரி லாங்குவேஜ்னு சொல்றோம். ஸோ இட் இஸ் அ லாங்குவேஜ் இட் இஸ் யூஸ்டு டு கம்யூனிகேட் வித் த டேட்டாபேஸ். ஸோ அந்த டேட்டாபேஸ் கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக லைக் ஆர் டிபிஎம்எஸ் ஆன ஆரக்கிள் மை எஸ்கியூஎல் மைக்ரோசாஃப்ட் எஸ்கியூஎல் இதெல்லாம் அந்த பேக்கேஜஸோட பேர். இது கூட கம்யூனிகேட் பண்ணுறக்காக எஸ்கியூஎல் பார்த்தீங்கன்னா இட் மெயின்லி யூசஸ் டூ சப் லாங்குவேஜஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் யூ கால் இட் அஸ் டிடிஎல் அண்ட் செகண்ட் ஒன் யூ கால் அஸ் டிஎம்எல். டிடிஎல் அப்படின்னா டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ் இஸ் யூஸ்ட் ஃபார் டிஃபைனிங் அண்ட் மாடிஃபைங் தி டேட்டா அண்ட் இட் ஸ்ட்ரக்சர். ஸோ டிஃபைன் அதுதான் கான்செப்டிங்க. அந்த டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜில் இருக்க மாதிரியே அந்த பர்டிகுலர் டேட்டாவோட டெஃபினிஷனை பற்றி பேசுகிறது தான் டிடிஎல். அண்ட் அப்படி டிஃபைன் பண்ண ஒரு டேட்டாவை எப்படி மேனேஜ் பண்ணுறது, என்ன மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் அதை கேரி ஓவர் பண்ணுவோம்னு பேசுறது டிஎம்எல். ஸோ தீஸ் த டூ சப் லாங்குவேஜஸ் ஆஃப் எஸ்கியூஎல். இதில் இந்த யூனிட்லேயும் இந்த சாப்டர்லையும் யூ ஆர் கோயிங் டு மெயின்லி கான்சென்ட்ரேட் அபவுட் டிடிஎல். ஸோ என்னென்ன கமாண்ட்ஸ் இந்த டிடிஎல்னு பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த கமாண்ட்ஸ் இதுக்காகனா டூ ஆட் ரிமூவ் மாடிஃபை டேபிள்ஸ். டேபிள்ஸை பற்றி கான்சென்ட்ரேட் பண்ணுறது தான் டிடிஎல்னு சொல்கிறோம். டேபிள்ஸ்னா என்னோட கலெக்ஷன் தான் யூ கால் இட் அஸ் அ டேட்டா பேஸ். ஸோ டேபிளோட ஃபார்மேஷன் அப்படிங்கிறது தான் அந்த டிடிஎல் தான் கேரி ஓவர் ஆகும். ஸோ என்ன மாதிரியான கமாண்ட்ஸ் எல்லாம் அந்த டிடிஎல் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த மே கிரியேட் கமாண்ட், செகண்ட் ட்ராப், தேர்ட் ஆல்டர், ஃபோர்த் ரீநேம் அண்ட் ஃபிஃப்த் ட்ரங்கேட். So these are the five DDL commands. First one create, second one drop, third one alter, fourth one rename and fifth one truncate. So in the over DDL command it has its own predefined syntax. Create na ipdi dhaan pananum syntax irukum, truncate na ipdi dhaan pananum syntax irukum. So on the syntax vechu dhaan you are going to describe the particular data. So in that in the five types epdi irukku nu paapom. ஸோ இது வந்து ஒரு நச்சல் தான். ஆல்ரெடி நம்ம போன கிளாஸில் ஹவு டு கிரியேட் அன் ஒரக்கல் டேபிள் அப்படிங்கிறது இந்த சின்டாக்ஸ் வேலையாக பார்த்தோம். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஞாபகம் என்ன ஜஸ்ட் வாய்ஸ் பண்ணிக்கலாம். கிரியேட் டேபிள் அப்படிங்கிறது கீவேர்ட், நீங்கள் கொடுக்கக்கூடிய டேபிள் நேம் இங்கே, ஓப்பன் பேரெந்தசிஸ், அந்த டேபிள் இருக்கக்கூடிய காலம், டேட்டா டைப், கன்ஸ்ட்ரைன்ட் இருந்துச்சுன்னா கன்ஸ்ட்ரைன்டோட கீவேர்ட். இது வந்து கீவேர்ட், இந்த கேப்ஸில் இருக்கிறது எல்லாமே கீவேர்ட். இந்த இங்கேயும் கேப்ஸில் இருக்கிறது கீவேர்ட். கேப்ஸில் இருக்கிறது எல்லாமே என்ன சொல்கிறோன்னா கீவேர்ட் அப்படின்னு சொல்கிறோம். இங்கேயும் கன்ஸ்ட்ரைன்ட் கீவேர்ட், இந்த இது வந்து கன்ஸ்ட்ரைன்ட் நேம் அண்ட் கன்ஸ்ட்ரைன்ட் டைப். காலம்க்கு கன்ஸ்ட்ரைன்ட் இருந்தால் அங்கே சொல்லுவோம், டேபிளுக்கு கன்ஸ்ட்ரைன்ட் இருந்தால் இங்கே சொல்லுவோம். ஸோ இந்த சின்டாக்ஸை படி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு வி சா த்ரீ எக்ஸாம்பிள்ஸ். அண்ட் என்னென்ன உங்களுக்கு வேணும்னா டேபிள் நேம், காலம் ஃபீல்ட் நேம், காலம் டேட்டா டைப், காலம் சைஸ், கன்ஸ்ட்ரைன்ட். இந்த ஃபைவ் பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம்னு லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸோ இது எக்ஸாம்பிள்ஸ் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது தான். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், செகண்ட் அண்ட் தேர்ட் ஒன். இப்போது இந்த டீட்டெயிலோட ஃபர்ஸ்ட் பார்ட்டான அந்த கிரியேட் டேபிளில் வாட் வி ஹாவ் டு ஃபாலோ அஸ் அ ப்ரிஸ்கிரைப்டு புக்கில் தே ஹாவ் டேக்கன் அ டேட்டாபேஸ். ஒரு சின்ன டேட்டாபேஸ் எடுத்து அதில் ஃபுல் எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து ஃபாலோ ஆகிருக்கும். ஸோ தட் எக்ஸ்பிளனேஷனுக்கு எடுத்திருக்க டேட்டாபேஸ் காலர்ஸ் இண்டோ யூனியன், தட் இஸ் ஐயூ ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்ன இருக்குன்னா இட் கீப் ஸ்டாக் ஆஃப் ஸ்டூடெண்ட், ஃபேக்கல்ட்டி,
courses offered and enrollment by semester. So student database ஆ இருக்கிறதுனால இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் அதுல ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அந்த ஸ்டோர் பண்றதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்றதுக்காக இட் யூசஸ் 10 tables. என்னென்ன இருக்கும்னா, ஸ்டூடெண்ட் மாஸ்டர் ரெக்கார்ட், ஃபேக்கல்டி மாஸ்டர் ரெக்கார்ட், கோர்ஸ் மாஸ்டர் ரெக்கார்ட், டேர்ம் பை டேர்ம் கோர்ஸ் ஆஃபரிங்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த 10 table இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணிருந்த டேட்டாபேஸ் தான் இது. அது போக இட் யூசஸ் அதர் சப்போர்ட்டிங் டேபிள்ஸ் ஆல்சோ. அதையும் இது யூஸ் பண்ணுது அந்த டேட்டாபேஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய என்டிட்டிஸை சப்போர்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த 10 tables இந்த சாம்பிள் டேட்டாபேஸில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். த ஃபர்ஸ்ட் டேபிள் இஸ் கால்ட் அஸ் அ ஸ்டூடெண்ட் டேபிள். இது உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். இதுதான் டேபிள் நேம், இதுதான் டேபிள் நேம், ஃபாலோட் பை ஒரு பேரான்தஸ்க்குள்ள அந்த டேபிள் இருக்கக்கூடிய எல்லா காலம்ஸையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் இது அண்டர்லைன் ஆயிருக்கும், தட் யூ கால் இட் அஸ் ப்ரைமரி கீ. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன், ஞாபகப்படுத்தலன்னா ஞாபகப்படுத்திக்கோங்க. ஸோ டேபிள் அப்படிங்கிறது சாரி ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ, பட் யூ கால் இட் அஸ் அ டேபிள் நேம் ஃபாலோட் பை த லிஸ்ட் ஆஃப் பேரான்தசிஸ்க்குள்ள உங்களோட காலம்ஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆயிருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட் ஐடி, லாஸ்ட், ஃபர்ஸ்ட், ஸ்ட்ரீட், சிட்டி, ஸ்டேட், ஸிப், ஸ்டார்ட் டேர்ம், பர்த்டே, ஃபேக்கல்டி ஐடி, மேஜர் ஐடி, ஃபோன். ஸோ இந்த டேபிளில் இத்தனை காலம்ஸ் இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டேட்டாஸ் இதுதான். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸில் ஃபர்ஸ்ட் டேபிள் அது. இது வந்து செகண்ட் டேபிள் ஃபேக்கல்ட்டி, ஃபாலோட் பை அதில் இருக்கக்கூடிய காலம்ஸ் எல்லாம். இதில் வந்து ப்ரைமரிக்கு பார்த்தீங்கன்னா ஃபேக்கல்ட்டி ஐடி, நேம், ரூம் ஐடி, ஃபோன், டிபார்ட்மெண்ட் ஐடி. அண்ட் தேர்ட் டேபிள் வந்து கோர்ஸ். கோர்ஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் ஐடி தான் ப்ரைமரிக்கு, டைட்டில், க்ரெடிட்ஸ், ப்ரீ ரெக்விசிஷன். அதாவது இந்த பர்டிகுலர் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கணும்னா இந்த ப்ரீ ரெக்விசிஷன் தேவை, அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த காலமில் இருக்கு. ஸோ இது தேர்ட் டேபிள். அண்ட் ஃபோர்த் டேபிள் க்ராஸ் செக்ஷன், அதுவும் இதே மாதிரி காலம்ஸ். அண்ட் ஃபிஃப்த் டேபிள் டேர்ம், காலம்ஸ் 4 column இருக்கு. அடுத்தது ரூம், ரூம் டைப், ரூம் டிஸ்கிரிப்ஷன், லேப், கிளாஸ் ரூம், இந்த மாதிரி. ஸோ இது 6th டேபிள். அதே மாதிரி 7th டேபிள் கோஸ் டு ரெஜிஸ்ட்ரேஷன், 8th டேபிள் இஸ் டிபார்ட்மெண்ட், 9th டேபிள் இஸ் மேஜர், லாஸ்ட் 10th டேபிள் இஸ் லொகேஷன். ஸோ இந்த டேட்டாபேஸில், தட் இஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டாபேஸ் அப்படிங்கிற ஒரு டேட்டாபேஸ் தான் வந்து நம்மளோட ப்ரிஸ்கிரைப்ட் டெக்ஸ்டில் இஸ் கோயிங் டு பி ஃபாலோட் வித் சம் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் இந்த 10 tables யூஸ் பண்ண போகும். ஸோ நீங்கள் அந்த காலம்ஸ் மட்டும் இப்போதைக்கு பார்த்துக்கோங்க. ஸோ இதில் இப்போ இந்த 10 tables லொக்கேஷன் அப்படிங்கிற இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா 5 columns இருக்கு. ரூம் ஐடி, பில்டிங், ரூம் நம்பர், கெப்பாசிட்டி, ரூம் டைப். ஸோ இந்த 5 columsக்கு வி ஆர் கோயிங் டு கிரியேட் அ டேபிள் ஸ்ட்ரக்சர். இது ஓகே, இதுதான் டேட்டா உள்ளே போடுறது. இது டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணுறக்காக ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு கிரியேட் அ டேபிள். அதுக்கு எப்படிங்கிறது தான் இந்த ஸ்லைடில் பார்க்க போகிறோம். ஸோ கிரியேட் த லொக்கேஷன் டேபிள் அந்த ஐயூ காலேஜ் டேட்டாபேஸ் யூஸிங் த கிரியேட் டேபிள் ஸ்டேட்மெண்ட். இந்த கிரியேட் டேபிள் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி லொக்கேஷன் டேபிளை கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட எஸ்கியூஎல் ப்ராம்ப்ட் இப்படி தான் இருக்கும். எஸ்கியூஎல் அப்படிங்கிறது தான் வந்து ப்ராம்ப்ட், இங்கே தான் யூ கோயிங் டு டைப் யோர் ஸ்டேட்மெண்ட்ஸ் இதெல்லாமே. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தபடி சின்டாக்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதில் படி கிரியேட் டேபிள்ங்கிறது கீவேர்ட், ஃபாலோட் பை இது வந்து டேபிள் நேம், அதுதான் இந்த லொக்கேஷன் டேபிள். அண்ட் ஒரு பேரான்தசிஸ் ஓப்பன் பண்ணுவோம், அங்கே காலம் நேம் எல்லாம் மென்ஷன் பண்ணுவோம்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இதில் எத்தனை காலம் இருக்கு, ரூம் ஐடி, பில்டிங், ரூம் நம்பர், கெப்பாசிட்டி, ரூம் டைப். ஸோ ரூம் ஐடி ஃபர்ஸ்ட் காலம், பில்டிங் செகண்ட் காலம், ரூம் நம்பர் தேர்ட் காலம், கெப்பாசிட்டி ஃபோர்த் காலம், அண்ட் ரூம் டைப் ஃபிஃப்த் காலம். இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் இல்லையா, இது எல்லாம் வந்து காலம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே அதுதான் அந்த நேம் தான் இருக்கு இல்லையா. ஸோ அடுத்தது அந்த பில்டிங்குங்கிற சாரி ரூம் ஐடிங்கிற காலம் எடுத்துட்டிங்கன்னா டேட்டா டைப் நம்பர் ஃபாலோட் பை சைஸ், சின்டாக்ஸை நம்ம படித்தோம் இல்லையா அதே தான். அதே மாதிரி பில்டிங்கிற காலம் டேட்டா டைப் பார்க்கர் சைஸ் 7. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், யூ ஹாவ் இம்போஸ் த கன்ஸ்ட்ரைண்ட். பில்டிங்க்கு ஒரு கன்ஸ்ட்ரைண்ட் வச்சுருக்கீங்க, ரூம் நம்பருக்கு ஒரு கன்ஸ்ட்ரைண்ட் இருக்குது, கெப்பாசிட்டிக்கு ஒரு கன்ஸ்ட்ரைண்ட் இருக்குது. 5 columsல 3 columsக்கு யூ ஹாவ் இம்போஸ் த கன்ஸ்ட்ரைண்ட், காலம் லெவல் கன்ஸ்ட்ரைண்ட் இருக்குது. அண்ட் அதே மாதிரி லொக்கேஷனுங்கிற டேபிளில் ரூம் ஐடி, ரூம் நம்பர், டேபிள் லெவல் கன்ஸ்ட்ரைண்டாகவும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம கிரியேட் டேபிள் சின்டாக்ஸ் படி அந்த காலம், டேட்டா டைப், சைஸ் வித் கன்ஸ்ட்ரைன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டோம் அப்படின்னா
இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிறப்போ இஃப் யூ ஹாவ் நோ சின்டாக்ஸ் எரர்ஸ், எந்த சின்டாக்ஸ் எரர்ஸுமே இல்லை அப்படின்னா யூ வில் கெட் அ மெசேஜ் கால்ட் டேபிள் கிரியேட்டட். இந்த மெசேஜ் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னா டிஸ்பிளே ஆகும் ஸ்க்ரீனில். இன்கேஸ் இந்த சின்டாக்ஸ் படி நீங்கள் பண்ணலை, இஃப் யூ ஃபீல் எனி டிஃபிகல்ட், ஏதாச்சும் ஒரு தப்பு எரர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டேபிள் கிரியேட்டட்ங்கிற இந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது. ஸோ டேபிள் கிரியேட்டடுங்கிற மெசேஜ் இருக்கிறப்ப தான் இட் மீன்ஸ் தட் யூ ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட் அ டேபிள் இன் த டேட்டா பேஸ். இப்போ அடுத்தது நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். தப்பாக ஒரு எரர்ஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ ஒரு எரர் மெசேஜ் டிஸ்பிளே ஆகுது ஒரு சென்டென்ஸில் அப்படின்னா இட் வில் டஸ் நாட் டிஸ்பிளே டேபிள் கிரியேட்டட் மெசேஜ், அந்த மெசேஜ் வராது. அதுக்கு பதிலாக இட் இண்டிகேட்ஸ் எரர், எரர் எரர் இந்த லைனில் இந்த எரர் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், கிரியேட் டேபிள் சும்மா இது அடுத்த சும்மா ஆர்டினரி எக்ஸாம்பிள், எம்ப்ளாயி லெவல் அப்படின்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. லெவல் நம்பருங்கிற காலம், லோ சேலரி ஹை சேலரிங்கிற காலம் எல்லாம் இருக்கு. இந்த இடத்துல என்ன சொல்லுதுன்னா எரர் அட் லைன் ஒன் மிஸ்ஸிங் ஆர் இன்வாலிட் ஆப்ஷன் சொல்லிட்டு இந்த இடத்துல காமிக்குது, புரியுதா? ஸோ என்னன்னா இட் மீன்ஸ் தட் யூ ஹாவ் டு கிவ் அ கமா, ஆனால் இந்த இடத்துல கமா கொடுக்கல. ஸோ யூ காட் அ மிஸ்டேக், அந்த பேரான்தசிஸ் எல்லாத்தையும் நீங்கள் விட்டுருக்கீங்க, ப்ரைமரி கீழே விட்டுருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கன்ஸ்ட்ரெயின்ட் லெவல் பார்த்தீங்கன்னா இங்கே பேரான்தசிஸ் 1, 3, 4, 5, 6 இந்த மாதிரி இருக்கா? இங்கே ஒரு பேரான்தசிஸ், இங்கே ரெண்டு பேரான்தசிஸ், இன்னொன்று க்ளோஸ் பண்ணாமல் மிஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால இந்த லைனில் உங்களுக்கு எரர் காமிக்குது. ஆனால் எரர் நீங்கள் தப்பு பண்ணினது இந்த இடத்துல, ஆனால் அது எரர் இண்டிகேட் பண்ணுறது இந்த இடத்துல இண்டிகேட் பண்ணுது. ஸோ இன்டைரக்டாக தான் உங்களுக்கு ஆரக்கல் எரர் டிஸ்பிளே கொடுக்கும். அதுலேருந்து யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் இன் விச் பிளேஸ் யூ ஹாவ் மேட் அ மிஸ்டேக். ஸோ இந்த இடத்துல பேரான்தசிஸ் மிஸ் பண்ணதுனால மிஸ்ஸிங் ரைட் பேரான்தசிஸ்னு காமிக்குது. ஸோ யூ ஹாவ் டு கிளியர் தட் பர்டிகுலர் எரர். அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் ரன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்லாஷ் கமாண்ட் கொடுத்தா போதும். இவ்வளோ லைன்ஸை மறுபடியும் டைப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் ஒரக்கல் இல்லை. ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா ப்ரீவியஸாக பண்ண கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அந்த எரர் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்லாஷ் கமாண்ட் கொடுத்தீங்கன்னாவே இந்த பர்டிகுலர் டேபிள் கிரியேட்டட் பண்ண ஸ்டேட்மெண்ட் சக்ஸஸ்னா டேபிள் கிரியேட்டட் எரர் கிரியேட்டடுங்கிற மெசேஜ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டோரேஜ் கிளாஸ். ஸ்டோரேஜ் கிளாஸ் இன் கிரியேட் டேபிள், ஆர்டினரி ஒரு கிரியேட் டேபிள் பார்த்துட்டோம். இப்போது இந்த கிரியேட் டேபிளில் ஒரு ஆப்ஷனலாக இன்னொரு கிளாஸ் யூஸ் பண்ணுறோம், அதுக்கு பேர் தான் ஸ்டோரேஜ் கிளாஸ். அந்த நேம்லேயே சொல்கிற மாதிரி ஸ்டோரேஜ் அப்படிங்கிறப்போ இட் இஸ் கோயிங் டு டீல் வித் த டிஸ்க் ஸ்பேஸ். டேபிளில் எவ்வளோ இனிஷியலாக நீங்கள் ஸ்பேஸ் அலோகேட் பண்ண போகிறீங்க, அந்த டிஸ்கில் அந்த பர்டிகுலர் டேபிள் எவ்வளோ பொசிஷன் ஆஃப் மெமரி ஆக்கியபை பண்ண போகுது அப்படிங்கிறது தான் சொல்லவர்களுக்கு ஸ்டோரேஜ் கிளாஸில் நான் யூஸ் பண்ணுறோம். That is used to allocate initial disk space for the table. அந்த டேபிள் கிரியேட் பண்ணுறப்பவே அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம் பை யூசிங் த இனிஷியல் பேராமீட்டர். இனிஷியலாக ஒரு பேராமீட்டர் கொடுத்துக்கலாம். அந்த இனிஷியல் பேராமீட்டர் கொடுத்த பர்டிகுலர் சைஸ் உங்களுக்கு பத்தில் இஃபெக்ட் மெமரி ரன் அவுட் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட்னு ஒரு பேராமீட்டர் என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த சைஸ் அதை எடுத்துக்கும். ஸோ இதுதான் எக்ஸாம்பிள், அதே கிரியேட் டேபிள் அதே எல்லாமே அப்படிதான். நீங்கள் செமிகோலன் போட்டு இங்கே இங்கே டெர்மினேட் பண்ணுறதுக்கு பதிலாக யூ ஹாவ் டு யூஸ் தீஸ் த்ரீ லைன்ஸ். இதில் இந்த டேபிள் ஸ்பேஸ்னால் என்னென்னா திஸ் கிளாஸ் இஸ் யூஸ் டு ஸ்பெசிஃபை த யூசர்ஸ் டேபிள் ஸ்பேஸோட நேம். அண்ட் ஸ்டோரேஜ் கிளாஸ் அப்படிங்கிறப்ப தான் இந்த இனிஷியல் இந்த நெக்ஸ்ட் இந்த பேராமீட்டர் சொல்கிறோம். இனிஷியலாக 1 MB ஆஃப் மெமரி ஆக்கியபை பண்ண சொல்கிறோம், பத்தல அப்படின்னா அடுத்த 100K வந்து எடுத்துக்கலாம்னு சொல்கிறோம். அடுத்தது பிசிடி ஃப்ரீ அப்படின்னா பெர்சன்டேஜ் ஃப்ரீ. இந்த கிளாஸ் அதுக்குன்னா ஃபியூச்சர் இன்க்ரிமெண்ட், இன்னும் கொஞ்சம் சைஸ் ஜாஸ்தி பண்ணணும் ரோ சைஸ் அப்படின்னா பெர்சன்டேஜ் ஃப்ரீ கிளாஸ் யூஸ் பண்ணலாம். பட் மோர் ஓவர் நம்ம இதெல்லாம் டச் பண்ணுறது இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் கிளாஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் டிஸ்பிளேங் டேபிள் இன்ஃபர்மேஷன். டேபிள் என்னென்னு பார்த்தினா இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக யூசர் டேபிள்ஸ் அப்படிங்கிற இந்த டேட்டா டிக்ஷனரியிலிருந்து நம்ம வியூ பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வியூவிங் அ டேபிள் ஸ்ட்ரக்சர், அதையும் சொல்லியிருப்பேன். டிஸ்கிரைப் அப்படிங்கிற இந்த கமாண்ட் வழிய நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஸ்டூடெண்ட்னு ஒரு டேபிள் எடுத்துட்டான் அப்படின்னும், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட்ல உங்களுக்கு ஒரு டேபிள் காமிச்சேன் இல்லையா, இத்தனை காலம்ஸ் இருக்குது ஸ்டூடெண்ட் ஐடியிலேருந்து ஃபோன் நம்பர் வரைக்கும். இந்த காலமோட சாரி இந்த டேபிளோட ஸ்ட்ரக்சரை நம்ம இப்போ டிஸ்பிளே பண்ணி பார்க்குறோம், அதுதான் ஸ்டூடெண்ட் ஐடியிலேருந்து ஃபோன் வரைக்கும்.
இதுல வந்து கன்ஸ்ட்ரைன்ட் இருந்துச்சு அப்படின்னா இங்க வரும், இங்க வந்து அதோட டேட்டா டைப். ஸோ ஒரு டேபிளோட ஸ்ட்ரக்சர், அந்த டேபிள்குள்ள எத்தனை காலம்ஸ் இருக்கு, காலமோட டேட்டா டைப் என்ன, சைஸ் என்ன, ஏதாச்சும் கன்ஸ்ட்ரைன்ஸ் அந்த பர்டிகுலர் காலம்க்கு இருக்கா அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் வியூ பண்ணணும்னா யூ ஷுட் யூஸ் டிஸ்கிரைப் கமாண்ட். ஆனால் இந்த டிஸ்கிரைப் கமாண்ட் இட் இஸ் நாட் அ எஸ்கியூஎல் கமாண்ட், அதனால இங்கே செமிகோலன் கொடுத்து நீங்கள் டெர்மினேட் பண்ண மாட்டீங்க. நோ நீட் ஆஃப் செமிகோலன். நெக்ஸ்ட் வந்து வியூவிங் கன்ஸ்ட்ரைன்ட் இன்ஃபர்மேஷன். கன்ஸ்ட்ரைன்ட்டை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை வியூ பண்ணுறதுக்காக இந்த ஆரக்கல் வந்து இட் யூசஸ் ஒன் ஆஃப் த டேட்டா டிக்ஷனரி யூசர் கன்ஸ்ட்ரைன்ட். எப்படி இங்கே யூசர் டேபிள்ஸ் எடுத்துக்குதோ டேபிள் இன்ஃபர்மேஷன் பார்க்குறக்கு, அதே மாதிரி கன்ஸ்ட்ரைன்ட் இன்ஃபர்மேஷன் பார்க்குறக்கு யூசர் கன்ஸ்ட்ரைன்ட் அப்படிங்கிற இந்த டேட்டா டிக்ஷனரி டேபிளை யூஸ் பண்ணுது. இட் ஸ்டோர்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் கன்ஸ்ட்ரைன்ஸ் தட் ஹவ் என்டர்ட் ஃபார் ஈச் காலம். ஒவ்வொரு காலமுக்கும் என்னென்ன கன்ஸ்ட்ரைன்ஸ் இருக்குங்கிறத செக் பண்ணிக்கிறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் அது என்ன கொடுப்போம் அப்படின்னா, இந்த செலக்டை பற்றியெல்லாம் உங்களுக்கு நான் தேர்ட் யூனிட்ல சொல்கிறேன், இப்போதைக்கு ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. கன்ஸ்ட்ரைன்ட் நேம், கன்ஸ்ட்ரைன்ட் டைப் ஃப்ரம் யூசர் கன்ஸ்ட்ரைன்ட் வேர் டேபிள் நேம் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட். ஸோ ஸ்டூடெண்ட்னு ஒரு டேபிளில் இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரைன்ட் நேமையும் கன்ஸ்ட்ரைன்ட் டைப்பையும் நீங்கள் ரிட்ரை பண்ணி காமிக்க சொல்கிறீங்க. ஸோ கன்ஸ்ட்ரைன்ட் டைப்போட அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லெட்டரில் இருக்குது. ஸோ இந்த லெட்டர் வந்து சீல இருந்துச்சுன்னா இட் இண்டிகேட்ஸ் நாட் நல் செக் கன்ஸ்ட்ரைன்ட். இஃப் இட் இஸ் பின்னா ப்ரைமரி கீ, ஆர்னா ஃபாரின் கீ. ஸோ ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா நாட் நல்லா இருக்கணும், செக் கன்ஸ்ட்ரைன்ட் வச்சுருக்கோம்னு அர்த்தம். அதுவே ஸ்டார்ட் டேர்ம்னா ஃபாரின் கீயோட கன்ஸ்ட்ரைன்ட்டு அது பேஸ் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி கன்ஸ்ட்ரைன்ட் இன்ஃபர்மேஷன் ஒரு டேபிள்குள்ளே இருக்கக்கூடிய காலம்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம்னா அதை வியூ பண்ணுறதுக்காக, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக வி வில் யூஸ் திஸ் டேட்டா டிக்ஷனரி யூஸர் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ். நெக்ஸ்ட் இஸ் டேபிள் ஸ்பேஸ் இன்ஃபர்மேஷன். எப்படி கன்ஸ்ட்ரைன்ட் இன்ஃபர்மேஷன் வியூ பண்ணுற மாதிரியோ டேபிள் ஸ்பேஸ் அப்படிங்கிறதையும் வியூ பண்ணிக்கலாம். வாட் இட் இஸ் டேபிள் ஸ்பேஸ்னா, இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன் ஆர் மோர் ஃபிசிக்கல் டேட்டா ஃபைல்ஸ். ஃபிசிக்கல் டேட்டா ஃபைல்ஸை பற்றி பேசுகிறது தான் டேபிள் ஸ்பேஸ். அதுக்கு என்ன டேட்டா டிக்ஷனரி வியூ யூஸ் பண்ணுவோன்னா யூசர் டேபிள் ஸ்பேஸ். எப்படி யூசர் கன்ஸ்ட்ரைன்ட் யூசர் அண்டர் ஸ்கோர் டேபிள் நேம்னு பார்த்தோமோ அதே மாதிரி இது வந்து யூசர் அண்டர் ஸ்கோர் டேபிள் ஸ்பேஸ். அண்ட் இந்த டேபிள் ஓரியன்ட் பாயிண்ட்ல நெக்ஸ்ட் வந்து கமெண்ட்ஸ் பார்க்கறது. கமெண்ட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி மற்ற லாங்குவேஜஸ்ல நீங்க கேள்விப்பட்டது, இட் இஸ் மெயின்லி ஃபார் டாக்குமெண்டேஷன் பர்பஸ். அதாவது ஒரு ப்ரோக்ராம்க்கு கமெண்ட்னா என்ன அர்த்தம், அந்த ப்ரோக்ராமோட நேம் என்ன, ப்ரோக்ராம் யார் எழுதுனாங்க, என்னைக்கு எழுதுச்சு, தட் இஸ் ஹூஸ் ஆத்தர் ஆஃப் த ப்ரோக்ராம், த டேட் தட் த ப்ரோக்ராம் இஸ் ரிட்டர்ன், அண்ட் வாட் அபவுட் த ப்ரோக்ராம், இந்த ப்ரோக்ராமோட கான்செப்ட் என்னன்னு எழுதுவோம் இல்லையா, தட் இஸ் கால் இஸ் டாக்குமெண்டேஷன். அதே மாதிரி டேபிள் எதுக்காக, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டிஃபைனிங் திஸ் டேபிள் அப்படின்னு சொல்றது தான் கமெண்ட்னு சொல்றோம். அந்த கமெண்ட்டை நம்ம டேபிளுக்கும் வச்சுக்கலாம், காலமுக்கும் வச்சுக்கலாம். இங்கே பாருங்க அதோட கீவேர்டு வந்து கமெண்ட் அப்படிங்கிறது கீவேர்டு, கமெண்ட் ஸ்டேட்மெண்ட் வழியாக தான் சொல்றோம். ஆன் டேபிள் ஸ்டூடெண்ட்னு ஒரு டேபிள். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிள் என்னன்னா இட் இஸ் கோயிங் டு ஹோல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் இண்டோ யூஎஸ் காலேஜ். இது பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து இந்த டேபிளில் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அதே மாதிரி எம்ப்ளாயி அப்படின்னு ஒரு காலம் எடுத்துட்டிங்கன்னா எம்ப்ளாயிஸ் லாஸ்ட் நேம், சாரி எம்ப்ளாயி டாட் எல் எல் நேம்னு ஒரு இந்த காலம், எம்ப்ளாயி டேபிளில் எல் நேம்னு ஒரு காலம் இருக்குது அப்படின்னா இந்த காலம் வந்து என்ன அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா எம்ப்ளாயியோட லாஸ்ட் நேம். ஸோ அதை பார்த்தோன்னே மற்றவங்களுக்கும் தெரியறதுக்காக நம்ம டாக்குமெண்டேஷன் பர்பஸில் இந்த கமெண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்தது ஆல்டரிங் அண்ட் எக்ஸிஸ்டிங் டேபிள். இதில் ஆல்ரெடி நான் உங்களுக்கு இது சில இதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஆடிங் அ நியூ காலம் டு அன் எக்ஸிஸ்டிங் டேபிள், இதுதான் சின்டாக்ஸ். புதுசாக ஒரு காலம் ஆட் பண்ணணும் ஒரு டேபிள் அப்படின்னா ஆல்டர் கமாண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ டிடிஎல் ஸ்டேட்மெண்ட்டோட ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கிரியேட் டேபிளில் வந்த அந்த கான்செப்ட் டேபிள் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆல்டர் கமாண்ட். ஆல்டர் கமாண்ட் அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து ஒரு காலம் ஆட் பண்ணிக்கலாம் எக்ஸிஸ்டிங் டேபிளில். ஸோ இந்த சின்டாக்ஸ் இந்த எக்ஸாம்பிள் வி ஹவ் சோன் இன் த ப்ரீவியஸ் கிளாஸ். மாடிஃபை பண்ணுறதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். நியூ ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப்போட சைஸோ இல்லை டைப்பையோ மாற்ற எது வேணாலும் நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் ஆடிங் அ கன்ஸ்ட்ரைண்ட் பார்த்தீங்கன்னா டு ஆட் அ கன்ஸ்ட்ரைண்ட் ஆல்டர் டேபிள் கமாண்ட் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு என்ன சின்டாக்ஸ்னா இதுதான் சின்டாக்ஸ், ஆல்டர் டேபிள் டேபிள் நேம் ஆட் கன்ஸ்ட்ரைண்ட் அப்படி பார்த்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் கோயிங் டு ஆட் அ நியூ கன்ஸ்ட்ரைண்ட் டு த டேபிள் கோர்ஸ். ஒரு கோர்ஸுக்கு புதுசாக ஒரு கன்ஸ்ட்ரைண்ட் ஆட் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாரின் கீ காலம், இந்த ப்ரீ ரிக்வசிட்டுங்கிறது வந்து ஃபாரின் கீ காலம். இட் ரெஃபரன்ஸஸ் தான் ப்ரைமரி கீ காலம் கோர்ஸ் ஐடி. இது வந்து ப்ரைமரி கீ.
ஸோ இந்த ஃபாரின் கீ அதில் இருக்கக்கூடிய பிரைம் கீயை ரெஃபர் பண்ணுறதுனால அதோட ஒரே டேபிள் இருந்து ரெஃபர் பண்ணுறதுனால தட் இ கால் இட் அ சர்க்குலர் ரெஃபரன்ஸ். அந்த டேபிள்குள்ளேயே அதையவே அதை வந்து லிங்க் பண்ணிக்கிற ரெஃபர் பண்ணிக்கிறதுனால ஐ கால் இட் அ சர்க்குலர் ரெஃபரன்ஸ். இந்த கன்ஸ்ட்ரைன்ஸ் ஆட் பண்ணுறப்போ வைல் டீலிங் வித் கன்ஸ்ட்ரைன்ட் இந்த மாதிரி ஃபாரின் கீ பிரைமரி கீ ஆட் பண்ணணும் அப்படின்னா ஒன் ஆஃப் த மெயின் ரூல் யூ ஹாவ் டு ஃபாலோ என்ன அப்படின்னா அந்த பர்டிகுலர் பிரைமரி கீ அந்த டேபிளோ அதில் ஃபர்ஸ்ட் அது வந்து எக்ஸிஸ்ட் ஆயிருக்கணும். அதே மாதிரி இங்கே ஃபாரின் கீ என்ன சொல்கிறீங்களோ அதுவும் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கணும். அதாங்க சொல்லுவோம் ஸ்டூடெண்ட் டேபிளில் வந்து ஒரு ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின்ட் ஆட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா த பேரண்ட் டேபிள் ஹூஸ் பிரைமரி காலம் இஸ் ரெஃபரன்ஸ்டு பை த சைல்ட் டேபிள் ஃபாரின் கீ காலம் இஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் இன் த டேட்டா பேஸ். அப்படி எக்ஸிஸ்ட் ஆகாமல் நீங்கள் ரெஃபர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டேபிள் ஆர் வியூ டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு இந்த மெசேஜ் உங்களுக்கு காமிக்கும். ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய காலம்ஸ்ல தான் யூ கேன் ஏபிள் டு செட் த கன்ஸ்ட்ரைன்ட். அண்ட் அடுத்த ஆல்டர் டேபிள் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ட்ராப். ட்ராப்போட சின்டாக்ஸ் என்னன்னா ஆல்டர் டேபிள் இது இது கீவேர்ட் டேபிள் நேம் ட்ராப் காலம் காலம் நேம் காலமை டெலீட் பண்ண ட்ராப் பண்ணுறதுக்காக. அண்ட் கன்ஸ்ட்ரைன்ட் ட்ராப் பண்ணணும். கன்ஸ்ட்ரைன்ட் எனக்கு வேண்டாம், நான் டிஃபைன் பண்ண கன்ஸ்ட்ரைன்ட் எனக்கு வேணாம், ஐ ஹாவ் டு ரிமூவ் அப்படின்னா அதையும் என்னால் பண்ண முடியும் பை ட்ராப்பிங் அ கன்ஸ்ட்ரைன்ட். ஸோ இதுதான் சின்டாக்ஸ். அதே ஆல்டர் டேபிள் டேபிள் நேம் ட்ராப் பிரைமரி கீ யூனிக் காலம் நேம் கன்ஸ்ட்ரைன்ட் கன்ஸ்ட்ரைன் நேம் கேஸ்கேட் இதெல்லாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள் ஆல்டர் கீவேர்ட் டேபிள் கீவேர்ட் மேஜர் அப்படிங்கிறது ஒரு டேபிள். இந்த டேபிள் இருக்கக்கூடிய பிரைமரி கீ கன்ஸ்ட்ரைன்ட் நான் ட்ராப் பண்ணுறேன். கேஸ்கேட் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இட் ட்ராப்ஸ் த டிபெண்ட் ஃபாரின் கீ. இதை டிபெண்ட் பண்ணி இந்த மேஜருங்கிற டேபிள் இருக்கக்கூடிய பிரைமரி கீ டிபெண்ட் பண்ணி ஏதாச்சும் ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருந்துச்சுன்னா எதையும் சேர்ந்து நான் ட்ராப் பண்ணுறேன், எனக்கு அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் வேண்டான்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து இனேபிளிங் ஒரு டிசேபிளிங் கன்ஸ்ட்ரெயின்ட். கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இனேபிள் ஆகும் வென்எவர் யூ கிரியேட்டட். ஆனால் எப்பெல்லாம் உங்களுடைய டேபிள் இருக்கக்கூடிய கண்டென்ட் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்டேட் பண்ணுறீங்களோ அப்போவும் அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் வெரிஃபை ஆகிட்டே தான் இருக்கும். பட் இஃப் யூ வாண்ட் டு டிசேபிள் அ கன்ஸ்ட்ரைன்ட் உங்களால் பண்ண முடியும். அது எப்படின்னா மல்டிபிள் கன்ஸ்ட்ரைன்ஸையும் நீ ஒரே ஒரு ஆல்டர் டேபிள் மூலமாக யூ கேன் ஏபிள் டு டிசேபிள். பட் யூ கேன் ஏபிள் டு எனேபிள் அ கன்ஸ்ட்ரைன்ட் ஒன்லி ஒன்ஸ் அட் அ டைம். ஒரு ஒரு கன்ஸ்ட்ரைன்ட் ஒரு டைமில் தான் நீ வந்து எனேபிள் பண்ண முடியும், மல்டிபிளாக நீ வந்து கன்ஸ்ட்ரைன்ஸாக எனேபிள் பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் அ சின்டாக்ஸ் ஆல்டர் டேபிள் டேபிள் நேம் எனேபிள் ஆர் டிசேபிள் கன்ஸ்ட்ரைன்ட் அந்த கன்ஸ்ட்ரைண்டோட நேம். நெக்ஸ்ட் வந்து ரீநேமிங் அ காலம். உங்கள் காலம் ஆல்ரெடி ஒரு நேம் வச்சுருக்கீங்க, இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் தட் பர்டிகுலர் காலம் பண்ண முடியும். அதை பண்ணுறதுக்கு தான் வந்து ரீநேம் பண்ணுறோம். அதுக்கு என்னதுன்னா அதே ஆல்டர் கமாண்ட் தான். ஆல்டர் பண்ணுறோம், மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னாவே அந்த இடத்துல வரதெல்லாமே ஆல்டர் தான். ஸோ ஆல்டர் டேபிள் டேபிள் நேம் ரீநேம் காலம் ஓல்டு நேம் டு நியூ நேம். ஓல்டு நேம்லேருந்து பழைய பழைய நேம்லேருந்து புது நேம்க்கு நீங்கள் மாற்றிக்கலாம். அதே மாதிரி எப்படி நீங்கள் காலம் ரீநேம் பண்ணுறீங்களோ அதே மாதிரி கன்ஸ்ட்ரைன்ட் யூ கேன் ஏபிள் டு ரீநேம். அதுக்கு அதோட சின்டாக்ஸும் அதே தான், ரீநேம் கன்ஸ்ட்ரைன்ட். இங்கே வந்து காலம்ங்கிறது எப்படி இந்த இடத்துல கீவேர்டோ இங்கே வந்து கன்ஸ்ட்ரைன்ட்டுங்கிறது கீவேர்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ட்ராப்பிங் அ டேபிள். டேபிள் ட்ராப் பண்ணுறது, டேபிள் வேண்டாம், நீ கிரியேட் பண்ண காலம்ஸோட டேபிள் வேண்டாம் அப்படின்னா யூ ஹாவ் டு ட்ராப். ஸோ சின்டாக்ஸ் ட்ராப் கீவேர்ட் டேபிள் கீவேர்ட் அது எந்த டேபிளில் நீங்கள் ட்ராப் பண்ணணுமோ அந்த டேபிள். கன்ஸ்ட்ரைன்ஸ் இருந்துச்சுன்னா காஸ்கேட் கன்ஸ்ட்ரைன்ட். எக்ஸாம்பிள் பாருங்கள் ட்ராப் கீவேர்ட் டேபிள் கீவேர்ட் டேபிள் நேம் வந்து சாம்பிள். இப்போ இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகிடுச்சுன்னா யூ வில் கெட் அ மெசேஜ் டேபிள் ட்ராப்ட். எதுக்காக இந்த காஸ்கேட் கன்ஸ்ட்ரைன்ஸ்னா அவளை நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம், ஃபாரின் கீ ரெஃபரன்சஸ் இருந்துச்சுன்னா அதையும் ரிமூவ் பண்ணுறக்காக. அண்ட் ரீநேமிங் அ டேபிள், ரீநேம் பண்ணுறோம். இங்கே பார்த்தோம் இல்லையா ரீநேமிங் அ காலம் பார்த்தோம் இல்லையா கன்ஸ்ட்ரெயின்ட், அதே மாதிரி டேபிளையும் நம்மளால் ரீநேம் பண்ண முடியும். ஸோ அதோட சின்டாக்ஸ் பண்ணுங்கள். பட் இது யாருனால பண்ண முடியும்னா அந்த டேபிளோட ஓனர், யார் அந்த டேபிள் கிரியேட் பண்ணாங்களோ அவங்க தான் ரீநேம் பண்ண முடியும். ஸோ சின்டாக்ஸ் ரீநேம் ஓல்டு டேபிள் நேம் டு நியூ டேபிள் நேம். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள் ரீநேம் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஓல்டு நேம். அது என்னென்னு மாத்துறீங்கன்னா டிபிடிங்கிறது ஓல்டு நேம், நியூ நேமை வந்து டிபார்ட்மெண்ட்னு மாத்துறீங்க. ஸோ நியூ டேபிள் நேம் டிபார்ட்மெண்ட், ஓல்டு டேபிள் நேம் டிஇபிடி. ஸோ இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா டேபிள் ரீநேம்டுங்கிற மெசேஜ் உங்களுக்கு கிடைக்கும்.
And the next one is truncating a table. Truncate அப்படினா என்ன, you are going to remove all the records from the table. அந்த டேபிள்ல இருந்து எல்லா ரெக்கார்ட்ஸையும் ரிமூவ் பண்ணணும் அப்படினா அங்கதான் நீங்க ட்ரங்கேட் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ட்ரங்கேட் பண்ணணும் ஒரு டேபிள்னா கண்டிப்பா அந்த டேபிளோட ஓனர்னால தான் பண்ண முடியும். ஸோ அந்த ஓனர் கிட்ட தான் இந்த டெலிட் டேபிள் ப்ரிவிலேஜ், ப்ரிவிலேஜ் இன் சென்ஸ் அவங்க கிட்ட தான் ரைட் பெர்மிஷன் எல்லாமே இருக்கும். ஸோ ட்ரங்கேஷன் என்ன பண்ணதுன்னா, இட் ரிலீசஸ் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஆக்குபைட் பை த டேபிள். சின்டாக்ஸ் ட்ரங்கேட் டேபிள் டேபிள் நேம். எம்ப்ளாயிங்கிற இடத்துல நான் வந்து ட்ரங்கேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னா, சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஐ வில் கெட் அ மெசேஜ் கால்ட் டேபிள் ட்ரங்கேட்டட். அந்த நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ஆரக்கிள்ஸ் வேரியஸ் டேபிள் டைப். ஆரக்கிள் 9i பார்த்தீங்க அப்படின்னா, இட் யூசஸ் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டேபிள்ஸ் லைக் பெர்மனன்ட் டேபிள், டெம்பரரி டேபிள், இண்டெக்ஸ் ஆர்கனைஸ்ட், எக்ஸ்டர்னல் டேபிள், இந்த மாதிரி 4 டேபிள் யூஸ் பண்ணுறோம். கிரியேட் பண்ணுற டைம்லேயே வந்து உங்களுக்கு இந்த டேபிள் என்னங்கிறத நீங்கள் சொல்லுவீங்க. அண்ட் மெயினாக பெர்மனன்ட் டேபிள்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அவுட் த்ரோ த செஷன் எல்லாமே இருக்கும். டெம்பரரி டேபிள் வந்து பெர்மனன்ட் டேபிள்ஸ் மாதிரி கிடையாது. அண்ட் இட் வில் அதில் இருக்கக்கூடியது எல்லாமே இட் வில் நாட் பி ஸ்டோர்டு பெர்மனன்ட்லி. அண்ட் அதோட சின்டாக்ஸ் டெம்பரரி டேபிளோட சின்டாக்ஸ் வந்து கிரியேட் குளோபல் டெம்பரரி டேபிள் அப்படின்னு இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுவோம். அடுத்தது இண்டெக்ஸ் ஆர்கனைஸ் டேபிள்ஸ்னா, எந்த டேபிளில் நீங்கள் வந்து ப்ரைமரிக்கு வேல்யூஸ்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே வந்து இந்த இண்டெக்ஸ் ஆர்கனைஸ் டேபிள்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. சின்டாக்ஸ் வந்து கிரியேட் டேபிள் டேபிள் நேம் ஆர்கனைசேஷன் இண்டெக்ஸ். அந்த லாஸ்ட் வந்து எக்ஸ்டர்னல் டேபிள், கண்டிப்பாக எக்ஸ்டர்னல்ங்கிற வழியாக சொல்ல முடியும், இட் இஸ் கோயிங் டு பி அவுட் சைட் த டேட்டா பேஸ். ஸோ அதோட சின்டாக்ஸ் வந்து கிரியேட் டேபிள் டேபிள் நேம் ஆர்கனைசேஷன் எக்ஸ்டர்னல். இத்தனை டேபிள்ஸ் இருந்தாலும் த மெயினாக எந்த யூஸரான நம்மளாம் என்ன டேபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம்னா பெர்மனன்ட் டேட்டா டேபிள்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். பெர்மனன்ட் டேட்டா டேபிள் மட்டும்தான் த்ரூ அவுட் த செஷன் இருக்கிறதுலாம் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். அந்த நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ஸ்பூலிங். ஸ்பூலிங்னா என்னன்னா, இப்போ நம்ம எஸ்கியூஎல் ப்ராம்ப்டான இந்த டிடிஎல் கமாண்ட்ஸான கிரியேட், ஆல்டர், ட்ரங்கேட், ரீநேம் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, இதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஃபைலில் ஒரு ப்ராம்ப்டில் தான் நம்ம வந்து டைப் பண்ணி வச்சுருப்போம். அது எல்லாத்தையுமே ஒரே டெக்ஸ்ட் ஃபைலாக அவங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த இடத்துல தான் ஸ்பூலிங் ஹெல்ப் பண்ணுது. இட் இஸ் அ மெத்தட் டு கிரியேட் டெக்ஸ்ட் ஃபைல் ஆல் ஆக்ஷன்ஸ் வந்து ரிசல்ட். ஸோ என்னென்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குது, என்னென்ன குரீஸ் இருக்குது, என்னென்ன கமாண்ட் இருக்குது, அதுக்கு என்னென்ன ரிசல்ட் வந்தது எல்லாத்தையுமே நீ ஒரு ஃபைலாக பார்த்துக்கலாம். ஃபைலாகவும் சாஃப்ட் காப்பியில் பார்த்துக்கலாம், இல்லை ப்ரிண்ட் அவுட் வேணாலும் நீ எடுத்துக்கலாம். ஸோ என்னெல்லாம் உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் தெரியுதோ தட் வில் பி ரீடைரக்டட் டு த ஃபைல். அந்த ஃபைலுக்கு என்ன எக்ஸ்டென்ஷன் கொடுப்போனோ .lst ஒரு எக்ஸ்டென்ஷன். ஸோ இதை பண்ணுறதுக்கு இந்த Oracle SQL Starburst இந்த என்விரான்மெண்ட் நீங்கள் ப்ராக்டிக்கல் ஒர்க் பண்ணுறப்ப தெரியும். ஸ்பூல் ஃபைலில் ஸ்பூல்னு ஒரு ஆப்ஷனில் ஸ்பூல் ஃபைல் இந்த கமாண்ட் எடுத்து நீங்கள் வந்து ஸ்பூலிங் பண்ணுவீங்க. ஒரு டெக்ஸ்ட் ஃபைலாக சேவ் பண்ணுவீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த லாஸ்ட் ஒன் இஸ் எரர் கோட். எரர் கோட்னா என்னென்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், எரர் வந்துச்சு அப்படின்னா Oracle-ல எரர்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் என்னென்ன, தப்பான ஏதாச்சும் சின்டாக்ஸ் படியோ லாஜிக் படியோ தப்பாக இருந்துச்சுன்னா யூ வில் கெட் அன் எரர் மெசேஜ். ஸோ Oracle எரர் மெசேஜ் வந்து கண்டிப்பாக எரர் கோடோட தான் டிஸ்பிளே ஆகும். இந்த மாதிரி எரர் கோடோட தான் டிஸ்பிளே ஆகும். யூசர் வந்து ஒரு பர்டிகுலர் எரர் வந்துருச்சு அப்படின்னா அதை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து தே கேன் ஏபிள் டு ரிசீவ் இட் பார்த்துக்கலாம். வித் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் என்விரான்மெண்ட்லையும் பார்த்துக்கலாம், இல்லைன்னா Oracle-ஓட ஆன்லைன் ஹெல்ப்லையும் அவங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதோட ரீசன் வச்சா அந்த எரரை அவங்களால கரெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து எரர் கோட்ஸ்னு சொல்லுவோம். அது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு டேபிளை நான் காமிச்சிருப்பேன், இங்கே ஒரு எரர் வந்துச்சு இல்லையா நம்ம கிரியேட் பண்ணுறப்போ. சரி, ORA00907 இருக்கு தெரியுதா, இதுதான் வந்து எரர் கோடுன்னு சொல்கிறோம். இந்த எரர் கோடு எதனால மிஸ்ஸிங் ரைட் பேரன்தீசிஸ்னா இங்கே காமிக்குது. இதை காமிக்கிற இந்த ஹிண்ட் உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் அந்த ஹெல்ப்ல இருந்து கூட நீங்கள் அந்த எரர் என்ன அதை எப்படி மாடிஃபை பண்ணுறதுங்கிறத யூ கேன் ஏபிள் டு ஐடென்டிஃபை. அங்கே தான் உங்களுக்கு வந்து இந்த எரர் கோட் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் டெல் அபவுட் டிடிஎல். டிடிஎல் அப்படிங்கிற டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் டு கிரியேட் ஒரு டிஃபைன் அ டேபிள்ங்கிற ஒரு ஆப்ஜெக்ட். அதுக்கு கிரியேட்டிங் அப்படிங்கிற ஒரு கமாண்ட் பார்த்தோம். அதே மாதிரி மற்ற டிடிஎல் ஸ்டேட்மெண்ட்ஸான ஆல்டர் அண்ட் ட்ராப், ட்ரங்கேட் இதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனுமே, சி ஆல்டர், ட்ராப், ரீநேம், இந்த 5 டைப்ஸ் ஆஃப் டீடெயில் கமாண்ட்ஸ் எல்லாமே இந்த சாப்டரில் கவர் ஆனதை ரிவைஸ் பண்ணும். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கிளாஸ். இதிலோட இந்த Oracle டீடெயிலுங்கிற சாப்டர் இஸ் இட்ஸ் கம்ப்ளீட்டட்.